வெல்கம் டு உமா மேக்ஸ். நம்ம இன்னைக்கு பிஇ ஸ்டூடெண்ட்டுக்கு முக்கியமாக பிஇ ஸ்டூடெண்ட்டுக்கு M3 தான் நம்ம அறிவு வைப்பாங்க. நிறைய இருக்குது, ஆனால் M3 ரொம்ப ரொம்ப ஈஸியான சப்ஜெக்ட்டுங்க. அதாவது மேத்தமெட்டிக்ஸ் 3 சொல்லுவாங்க, இப்போ டிபிடின்னு சொல்லுவாங்க, ரைட்டுங்களா? அது ரொம்ப ரொம்ப ஈஸியாக பாஸ் பண்ணக்கூடிய ஒரு சப்ஜெக்ட் தான். ஆனால் நம்ம மாணவர்களுக்கு சில பேசிக் நாலேஜ் இல்லாதனால அதில் நிறைய அறிவு வச்சுட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்றதுனால தான் நான் இதை இந்த சப்ஜெக்டை செலக்ட் பண்ணி ப்ராப்ளம் போட்டுட்ருக்கேன். கண்டிப்பாக இந்த வீடியோவை பார்த்து அவங்க கண்டிப்பாக எல்லோரும் பாஸ் பண்ணணும் அப்படின்றதுக்கோசம் இந்த வீடியோவை பார்த்துட்ருக்கேன். மறக்காமல் நீங்கள் பாருங்கள் ஃபுல்லாக. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் பாஸ் பண்ணிகிட்ருக்கலாம், இல்லை உங்களுக்கு இது தேவையில்லாமல் இருக்கலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவங்க அறிவு வச்சுட்டு இருந்தால் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இல்லை உங்கள் ரிலேட்டிவ் யாருனா பிஏ படிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு சென்ட் பண்ணி விடுங்க, ரைட்டுங்களா? அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, இப்போ போகலாங்களா வீடியோக்கு? இந்த சம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம்முங்க. இந்த ஸ்டூடெண்ட்டு இதை வந்து மிஸ் பண்ணிடுறான், ரைட்டுங்களா? ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான், ஆனால் ஸ்டூடெண்ட்டு அது அவனுக்கு சரியாக இது எப்படி வர வைக்கிறது இந்த கொஸ்டின்லேருந்து அப்படின்றது. இந்த தான் f(x) e-(-)x இதை வச்சு இந்த ஆன்சர் ப்ரூவ் பண்ணுங்கள். அது எப்படி ஸ்டார்டிங் அவன் பண்ணுறது போகிறதுன்னு தெரியாமல் ஸ்டூடெண்ட்டு இதெல்லாம் அப்படியே தப்பு தப்பாக போட்டு இந்த ஆன்சர் வர வைப்பாங்க. அதை மார்க் கொடுக்க மாட்டோம், அதை ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே எங்களுக்கு தெரிஞ்சிடும், ரைட்டுங்களா? இப்போ பாருங்கள், இதை வந்து முதல்ல இந்த ஃபார்முலா எழுதணுங்க. அவன் பார்த்தீங்கன்னா இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, கொஸ்டினில் சைன் டிரான்ஸ்ஃபார்ம் கொடுத்துருக்காங்க, ஃபோரியர் சைன் டிரான்ஸ்ஃபார்ம். அப்போ அந்த ஃபார்முலா அவன் கரெக்டாக எழுதணும், அப்போவே வந்து அதில் மிஸ் பண்ணிவிடுவான். கரெக்டாக ஃபார்முலா எழுதினாலும் இதை சப்ஸ்டிட் பண்ணணும். இங்கே சப்ஸ்டிட் பண்ணி இங்கே பாருங்கள், மாடுலஸ் இருக்குது, ரைட்டுங்களா? இங்கே வந்து ஒன்லி லிமிட் வந்து 0 to ∞, ஒன்லி பாசிட்டிவ் லிமிட்டு. அதனால் அந்த மாடுலஸ் எடுத்துகிட்டு ஒன்லி e-(-)x போடலாம், சைன் எஸ்எக்ஸ்னு இருக்குது. அடுத்தது நம்மளுக்கே தெரியும், இங்கே சைன் இருக்குன்னா அப்போ சைன் சீரீஸ், சைன் சீரீஸ் அப்படின்னு சொன்னால் நியூமரேட்டரில் எஸ் போடணும், பார்த்தீங்களா? நியூமரேட்டரில் எஸ் இருக்க பாருங்கள், எஸ் போட்டு இங்கே வந்து ஏ வந்து கான்ஸ்டன்ட் வந்து நான் இது 1, எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் 1, அதனால் s² + 1 வரும். சப்போஸ் அங்கே 2 இருந்துச்சுன்னா அங்கே 2² போடணும், ரைட்டுங்களா? 1 இருக்கிற இடத்த 2² 1² 1 தான் வரும், அதனால் 1 போட்டிருக்கோம். ஓகே, ரொம்ப ஈஸி, ரொம்ப சிம்பிள். சைன் இருந்தால் எஸ் மேலே போடுங்க, காசு இருந்தால் இங்கே என்ன e-(-)வரில் கான்ஸ்டன்ட்னா இருக்கோ அது மேலே வரணுங்க, ரைட்டுங்களா? இது இது ஃபார்முலா √2/5, அது முன்னாடி போடணும், ரைட்டுங்களா? இவ்வளோ தான் இங்கே ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவை இந்த ஃபார்முலா தெரிஞ்சிச்சுன்னா சப்ஸ்டிட் பண்ணாலே உங்களுக்கு 2 marks, ரைட்டுங்களா? இந்த ஃபார்முலா தெரிஞ்சால் 1 mark, இந்த ஃபார்முலாவில் இந்த ஆன்சர் நீங்கள் வர வச்சுன்னா அதுக்கு 2 marks. ரொம்ப ரொம்ப ஈஸியாக வாங்கலாங்க, ரைட்டுங்களா? நெக்ஸ்ட்டு இந்த இன்வெர்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். இன்வெர்ஸ் சைன் டிரான்ஸ்ஃபார்ம், அதுக்கு இதான் ஃபார்முலாங்க, f(x)ன்ட்டு இங்கே ஏற்கனவே கண்டுபிடிச்சிருப்போம் f(s), அதை எடுத்தாந்து இங்கே சப்ஸ்டிட் பண்ணுங்கள். அந்த அதை இங்கே போட்டு இங்கே சைன்ன்றதுனால சைன் யூஸ் பண்ணுறோம், கொசைன்னா கொசைன் யூஸ் பண்ண போகிறோம். இங்கே சைன் சீரீஸ் கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க, அதனால் நம்ம சைன் sx(dx)ன்னு யூஸ் பண்ணுவோம். அங்கெல்லாம் dx யூஸ் பண்ணுவோம், இன்வெர்ஸ் யூஸ் பண்ணும்போது ds யூஸ் பண்ணுவோம், ரைட்டுங்களா? அதை நான் வச்சுருந்தேன், வேறு எதுவும் இல்லை. அங்கே வெறும் f(x) யூஸ் பண்ணுவோம், இங்கே கண்டுபிடிச்ச ஆன்சர் இங்கே ஒன்று வரணும் உள்ள, ரைட்டுங்களா? அதை எழுதி சைனு சைன் எஸ்ஸே போட்டுக்கணும், dx-க்கு பதிலாக ds வரும். அதுக்கப்புறம் இந்த ஆன்சர் இங்கே கண்டுபிடிச்சது இங்கே சப்ஸ்டிட் பண்ணிட்டோம். 2 √ பண்ணால் ரூட்டு போயிடுங்க, 2/5 வந்துடும், s² + 1 அப்படின்னு இருக்குது, சைன் sx(dx), ரைட்டுங்களா? இப்போ என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த இன்டெக்ரலில் இருக்கிறத அப்படியே வச்சுங்க, இந்த 2/5 அந்த பக்கம் கொண்டு போயிடுங்க, 5/2 ஆகிடும். f(x) இருந்தால் நம்மளுக்கு தெரியும் e-(-)x(ன்ட்டு, ரைட்டுங்களா? இதெல்லாம் வந்துச்சு, அப்போட நமக்கு ஆன்சர் வரல அப்படின்னு பார்த்தோம்னா என்ன செய்ய போகிறோம்னா, x-க்கு பதிலாக m போட்டு போகிறோம். பாருங்கள், நல்லா தெரிஞ்சுங்க, s-க்கு பதிலாக x ஆகும், ரைட்டா? x-க்கு பதிலாக m, இதை ரெண்டுத்தையும் நீ சப்ஸ்டிட் பண்ணால் நமக்கு ஆன்சர் வந்துடும். பாருங்கள், அப்போ என்ன வரும், d இந்த பாருங்கள் s, அப்போ x வந்துச்சு,
இங்கே எஸ்ஸுக்கு பதிலாக எக்ஸ் யூஸ் பண்ண போகிறீங்க, எக்ஸுக்கு பதிலாக எம் யூஸ் பண்ண போகிறீங்க. இந்த ஸ்டெப் வந்துடு பாருங்கள், வந்துச்சுனா டி. அதேமாதிரி இது டிஎஸ்ஸு அப்படின்னா இங்கே டிஎக்ஸு, அதனால் டிஎஸ்க்கு பதிலாக டிஎக்ஸு, எக்ஸுக்கு பதிலாக எம். அவ்வளோதாங்க, ரொம்ப 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 சிம்பிள் ஆன்சராக உடனே கொடுத்துருக்கான். நம்மளுக்கு ஒன்றுமே கிடையாது, இங்கே ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுத்துகிட்டு நம்ம இன்வெர்ஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஃபார்முலா அப்ளை பண்ணிவிட்டு இந்த பக்கம் கொண்டு வந்துட்டு நம்ம இதை மாதிரி சேஞ்ச் பண்ணிவிடுங்க. சேஞ்ச் ஆன்சருக்கு ஏற்ற மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ணிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக 8 மார்க், ரொம்ப ரொம்ப சிம்பிளாக ரொம்ப சீக்கிரமாகவும் போட்டுடலாம் 5 மினிட்ஸில். அதனால் இதை நம்ம சேனலாக வாட்ச் பண்ணுங்கள் ரைட்டுங்களா. தேங்க்ஸ் டு வாட்ச்.